ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எம் ஆதார் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து மொபைல்லே டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்களுடைய மொபைலில் வந்து எம் ஆதாருங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு எம் ஆதார்னு சர்ச் பண்ணி அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்படி ஆதார் கார்டு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஆதார் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த டவுன்லோட் ஆதாருங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து புதுசாக எடுத்திருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணியிருந்தாலோ, நீங்கள் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருந்தாலோ, நீங்கள் யார் இதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இந்த டவுன்லோட் ஆதாருங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதாருங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஆதார் நம்பர், ஐ ஹவ் விர்ச்சுவல் ஐடி, ஐ ஹவ் என்ரோல்மெண்ட் ஐடி, மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் இருக்குதுன்னா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் வந்து இப்போ தான் ஆதார் கார்டு வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ரோல்மெண்ட் ஐடிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை எங்கிட்ட வந்து விர்ச்சுவல் ஐடி தான் இருக்குது, நான் வந்து இதை வச்சு தான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் ஐடிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாவ் ஆதார் நம்பருங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து யாருடைய ஆதார் கார்டு வேணாலும் இதில் வந்து நீங்கள் வந்து போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் செக்யூரிட்டி கேப்சான்னு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் ஓடிபின்னு ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்யூஸ்ட் ஓடிபிங்கிற அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆர் இருக்கிற இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு க்ரீன் கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேமில் வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வருஷம், நீங்கள் வந்து எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் இயர் மட்டும் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 லெட்டர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1998 பிறந்தீங்கன்னா 1998 என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஆதார் கார்டு எடுத்திருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து நீங்கள் கேபிட்டலில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் வருஷத்தை மட்டும் நீங்கள் திரும்ப அப்படியே 4 லெட்டர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ என்னுடைய நேம் வந்து 3 லெட்டர் தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு 3 லெட்டர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த வருஷத்தை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாட் வச்சு ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வச்சு டாட் வச்சு பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 லெட்டர் மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிறந்த வருஷத்தை வந்து என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்காக வந்து நீங்கள் வெளியே போய்ட்டு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் யாருனா ஷேர் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செண்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணோம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேலும் இது போன்ற ஒரு புதிய தகவலுடன் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் டெக் தமிழா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.